Hi friends, welcome to Arivo Marindu Kulam YouTube channel. நம்ம இந்த வீடியோல ஒரு பண்டைய கால அனிமல் பத்தி பார்க்க போறோம். அதுதான் யாளி. யாளிய வியாலா அப்படிங்கற இன்னொரு சான்ஸ்கிரிட் பெயரால கூப்பிடுவாங்க. யாளி மிகவும் ஆபத்தான மிருகம். அதோட காரணம் என்னன்னா அதோட சக்தியும் அதோட உருவமும் அப்படி. இந்த யாளி லெமூரியா அதாவது குமரிகண்டத்தில் வாழ்ந்ததா இளங்கோவடிகள் அவருடைய நூலில் குறிப்பிடுகிறார். பொதுவாக யாழியுடைய கால் சிங்கம் மாதிரியும் உடம்பு குதிரை மாதிரியும் தலை ஒவ்வொரு வகைக்கும் மாறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கஜயாளி பற்றி பார்க்க போகிறோம். கஜயாளியுடைய தலை யானை மாதிரி இருக்கும். அடுத்து சிம்மயாளி பற்றி பார்க்க போகிறோம். சிம்மயாளியுடைய தலை சிங்கத்தோட தலை மாதிரி இருக்கும். அடுத்து மகரையாளி. மகரையாளியுடைய தலை ஆடு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஸ்வனயாளி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்வனயாளியுடைய தலை நாய் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம அஸ்வயாளி பற்றி பார்க்க போகிறோம். அஸ்வயாளியுடைய தலை குதிரை மாதிரி இருக்கும். அடுத்து நீர்யாளி. நீர்யாளியுடைய தலை மனித தலை மாதிரி இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லேயுமே இந்த யாழியுடைய உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் இளநாகனார் தன் நற்றினை நூலில் யாழிய ஆளினும் இந்த யாழி தன் நக விரல்களால் யானையவே இழுக்கிற அளவுக்கு பெருசுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை பார்த்தாலே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா தமிழர்களை தவிர யாழியை யாருமே அடக்குனதே கிடையாது. ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அது இப்பொழுதுள்ள அனிமல்ஸை விட பெருசாக இருக்குது. அதனால ஒருவேளை இது யாழியுடையதாக இருக்கலான்னு நம்புகிறாங்க. மேலும் தகவல்களுக்கு காத்திருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.